ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு குணா ஸ்கைமனம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த கிரேப்ஸ், இது வந்து நான் வந்து ஒரு கிலோ கிரேப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து வீட்லேயே நம்ம ட்ரை கிரேப்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வருஷம் பூரா நம்ம வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாலும் சரி, குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்னாலும் நம்ம வந்து இந்த பாயசம் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரை கிரேப்ஸ் தாளிச்சு கொட்டுவோம் இல்லையா, அதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ நல்ல வெயில் காயதுனால் அந்த வெயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணி இதை நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப குயிக்காக பண்ணுறது தான் இது. ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து வருஷம் முழுக்க நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய வேணாலும் நம்ம நிறைய வந்து பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கிரேப்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வரும் இதை வந்து எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நல்லா ஊற வைக்கலாம். நான் இப்போதைக்கு வெறும் இந்த மாதிரி ஊற வைக்கிறேன். அதுக்கப்புறமா ரன்னிங் வாட்டரில் ஒரு மூணு நாலு தடவை நம்ம வந்து இதை வாஷ் பண்ணணும். இப்போது கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு பரவலாக அதை நல்லா வந்து நனைச்சி அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருவோம். அப்போ தான் வந்து இந்த உள்ளே இருக்கிற அழுக்கோ இல்லை எதுவோ போகும். இது ரொம்ப நல்லது. இது மாதிரி கல் உப்பு போட்டு ஊற வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது அரை மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுன்ட்டு நம்ம வந்து கழுவும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரன்னிங் வாட்டரில் காமிச்சு நல்லா இந்த மாதிரி கையால் பிசிஞ்சு விடணும். இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா தான் மேலே வந்து ஒரு கோட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, பூச்சி மருந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பூச்சி மருந்தெல்லாம் போகும். அதனால் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் நல்லா ஒரு ரன்னிங் வாட்டரில் வச்சு நல்லா கழுவி தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நாம் வந்து இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நாம் வந்து கொஞ்சம் ஆவியை எடுத்து பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த கிரேப்ஸை வந்து நம்ம ஆவியில் வச்சு எடுக்க போகிறோம். அப்போ வந்து நீங்கள் ரொம்ப கும்பலாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்து வைங்கோ. அப்படியே குமிச்சு வச்சு பண்ணிங்க அப்படின்னாக்கா அது வேகாது. ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். இது மாதிரி தனித்தனியாக வச்சு அதை வந்து நம்ம ஆவியில் வச்சு எடுக்கணும். இப்போ அது ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து இந்த குழியில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயராக வர மாதிரி, மேலே மேலே வச்சு கும்பலாக வைக்காமல் சிங்கிள் சிங்கிள் லேயராக வர மாதிரி வைங்க. நான் வந்து இதை வந்து முதல்ல இதை வச்சு எடுத்துப்போம். அதுக்கப்புறமா அதை வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான் பாருங்க. இதில் வச்சுட்டு ஏன்னா உள்ளே வந்து நீங்கள் தண்ணியில் வைக்கும்போது அந்த கிரேப்ஸ் தொடாமல் இருக்கணும். தண்ணி நான் மூடி வச்சுட்டேன். இது வந்து ஒரு எட்டு நிமிஷம் போல் வைக்கலாம். எனக்கு கேட்டால் கொஞ்சம் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ ஒரு எட்டு நிமிஷம் போல் இது ஆவியில் வேகட்டும். இப்போது நம்ம கிரேப்ஸை ரெடி ஆகிட்டா பார்க்கலாம். ஆ சூப்பர், இங்கே பாருங்க. எட்டுலேருந்து ஒரு ஒம்பது நிமிஷம் வச்சேன், எல்லாமே வந்து எல்லோ ஆகிடுது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கம்மியாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா போகிறோம். நம்ம இதை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுக்கலாம். இதை வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு. இது எப்படி இருக்குது பார்க்கலாம். ஆ பாருங்க, நல்லா வந்து கலர் எல்லோ ஆகிடுது. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுமே ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு துணியில் போட்டு காய வைக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட் டே மட்டும் இந்த மாதிரி ஒரு மேடை மேலேயோ அல்லது வந்து நம்ம வந்து பால்கனிலேயோ வச்சு ஃபஸ்ட் டே மட்டும் இந்த மாதிரி துணியில் போட்டு காய வச்சுக்குவோம். அப்புறமா கொஞ்சம் வந்து ஈரம் காஞ்சு கொஞ்சம் வந்து ஈரம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் போட்டோ அல்லது மொட்டை மாடியிலேயோ வச்சு நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ இதை மாடியில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை போட்டு ரெண்டு நாள் ஆச்சு. இந்த பாருங்கள் காய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ரெண்டு நாள் காஞ்சுது அப்படின்னா வெயிலுக்கு இது தாராளமாக போகும். ரெண்டு நாள் காஞ்சாலே போகும். இங்கே பாருங்கள் நம்மளோட ட்ரை கிரேப்ஸ் நல்லா காஞ்சிடுத்து அப்படியே விழுது பாருங்கள். நல்லா காஞ்சி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசன் இப்போ வந்து நமக்கு வந்து கிரேப்ஸ் நல்லா கிடைக்கும். அதே சமயத்தில் வெயிலும் நல்லா வெயிலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வாங்கி நிறைய கூட பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எல்லா விசேஷத்துக்கும் நம்ம போடும்போது தாளித்து போடுவோம் இல்லையா ஸ்வீட்ஸுக்கு, அது நல்லா யூஸ் ஆகும். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்கு கொஞ்சம் வந்து சில டைம் கஷ்டப்படும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மூணு பீஸ் போடும். அதை ஒரு மூணு எடுத்து நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை குடிக்க கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கடித்து திங்கிற குழந்தை ஒரு பல்லெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படின்னாக்கா அதை அப்படியே நீங்கள் வந்து கொடுத்துடலாம். அதை அவங்க சாப்பிட்லாம். அப்படியே ரொம்பவே நல்லது மலச்சிக்கலுக்கு, குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது இது. இப்போ பாருங்கள் நம்மளோட ஹோம்மேடு ட்ரை கிரேப்ஸ். அதை வந்து நான் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். நிச்சயமாக அப்படி அழகாக ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு ட்ரை கிரேப்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.